இந்த 50 ஆண்டு காலத்தில் தமிழகத்திலே பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை என்று சொன்னால், பிரச்சனையில் தலையீடு என்று சொன்னால், தமிழகத்தில் எந்த வீதிகளானாலும் அங்கே முதலிலே நிற்பது ஜனநாயக மாதர் சங்கம், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி. அந்த பெருமை நமக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 50 ஆண்டு காலத்திலே தமிழகத்திலே பேசப்படுகிற பல வழக்குகள், குறிப்பாக சின்னாம்பதி வழக்கு, சிதம்பரம் பத்மினி வழக்கு, உத்தாண்டிக்குப்பம் வசந்தா, கல்பனா சுமதி, தர்மபுரியிலே முறப்பூர் கௌரி என பல வழக்குகளிலே ஜனநாயக மாதர் சங்கம் தலையீடு செய்திருக்கிறது. தலையீடு மட்டுமல்ல, களத்திலே போராடி இருக்கிறது, நீதிமன்றத்திலே போராடி இருக்கிறது, வெற்றிகளை கண்டிருக்கின்றோம். 8 ஆண்டு காலமாக அரியலூர் சிறுமி வழக்கிலே மிக நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். குறிப்பாக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஜனநாயக மாதர் சங்கம் சம்பவம் வெளிவந்த உடனே களத்திலே நின்று போராடியது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த களப்போராட்டத்தை நீதிமன்றத்திலே மிக சிறப்பாக செய்திருப்பதின் அடையாளமாகத்தான் இந்த வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த வழக்கிற்காக போராடிய தோழர் அபிராமன் அவர்களை பற்றி தோழர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெறக்கூடிய இத்தகைய பாலியல் வன்முறை வழக்குகளாகட்டும், சாதி ஆணவ கொலைகளுக்கான வழக்குகளாகட்டும், நீதிமன்றத்திலே போராடக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறார்கள். அது பாப்பா மோகனாக இருந்தாலும் சரி, அபிராமனாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டுகளாக வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய 8 ஆண்டு காலத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய மனோநிலை என்பது எவ்வளவு மோசமானதாக இருந்திருக்கும். சாதாரணமாக ஒரு நாளை கடப்பது என்பது அவ்வளவு எளிதாக கடந்துவிட முடியாது. மிக மோசமான தமிழகத்தில் மிக மோசமான நடந்த கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் நந்தினியின் அரியலூர் சிறுமியினுடைய வழக்கு என்பது இருக்கிறது. இந்த சட்ட போராட்டத்தை வழக்கறிஞர்கள் அமைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பம் இந்த வழக்கிலே நீதி வேண்டும் என்று சொல்லி 8 ஆண்டு காலம் போராடி இருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கும் ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக இந்த சமூகத்திலே பாதிக்கப்படுகிற குடும்பத்தையும் பாதிக்கப்படுகிற பெண்களையுமே குற்றவாளிகளாக்கக்கூடிய மிக மோசமான சூழல் என்பது சமீப காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது எந்த வழக்காக இருந்தாலும் சரி, பெண்கள் பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்படுகிற போது, சாதி ஆணவ கொலைகளால் பாதிக்கப்படுகிற போது, சமூகத்தின் பொது புத்தியிலே எல்லா நேரத்திலும் பெண்ணை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை குறை சொல்லக்கூடிய, அவர்கள் மீது பழி போடக்கூடிய அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை எதிர்த்த போராட்டத்தையும் களத்திலே நின்று அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற இயக்கங்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆளக்கூடிய அரசாங்கங்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய காவல்துறை என்பது மிக மோசமான காவல்துறையாக இருக்கிறது. நீதிமன்றங்களிலே உரிய சாட்சியங்களை, உரிய ஆவணங்களை வழங்க வேண்டிய நீதிமன்றங்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய நீதிமன்றங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இல்லை, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக இல்லை, மாறாக குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மோசமான சூழல் இருக்கிற போது அதை எதிர்த்த போராட்டத்தை ஒரு பக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீதிமன்றத்திலே போராட்டம், களத்திலே போராட்டம் என்று பல்வேறு பணிகளை பல்வேறு இடங்களிலே செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பணி என்பது இதோடு நின்றுவிடவில்லை. இப்ப கூட பல வழக்குகள்ல ஜனநாயக மாதர் சங்கம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடர்ச்சியாக தலையீடு செய்திருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்திருக்கக்கூடிய வழக்கினுடைய தீர்ப்பு, நிர்மலா தேவியினுடைய தீர்ப்பு என்பது அது சாதாரணமாக கிடைத்த தீர்ப்பு கிடையாது. சிபிசிஐடி விசாரணைக்கு அந்த வழக்கை கொண்டு சென்றதிலே, அரசாங்கத்திற்கு மிக முக்கியமான அழுத்தம் கொடுத்ததிலே அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய பங்கு என்பது இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடைபெறுகிற போது அரசாங்கம் ஏதோ உடனடியாக முன்வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பது கிடையாது. நம்மை போன்ற அமைப்புகள் நடத்துகிற போராட்டங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக அரசு கீழே இறங்கி வந்து இந்த மாதிரி சிபிசிஐடி விசாரணை போன்ற அந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். இது போன்று தமிழகத்திலே நடக்கக்கூடிய போராட்டங்களிலே வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இங்க வந்திருக்கக்கூடிய நிறைய தோழர்கள் இருக்கிறீங்க, வழக்கறிஞர்கள் இருக்கிறீங்க,
பார்வையாளர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, இந்த போராட்டங்களில் முன்னணி படை வீரர்களாக இருக்க வேண்டும். இந்த வழக்கிலே மிக சிறப்பாக வாதாடிய, நீதியை பெற்று தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் அபிராமன் அவர்களையும், அவருக்கு உறுதுணையாக இருந்த தோழர் அருணனம் அவர்களையும், ஜேம்ஸ் ராசா அவர்களையும் ஜனநாயக மாத சங்கத்தினுடைய தமிழ் மாநில குழுவின் சார்பாக பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி.